ஓம் சாந்தி. 16/4/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை புருஷோத்தமர்களாக மாற்றுவதற்காக இப்போது கற்பித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்போது கீழான நிலையிலிருந்து மிக சிறந்த உத்தம ஆத்மாவாக ஆகின்றீர்கள். தேவதைகள் அனைவரையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு உழைப்பை இங்கே செய்கின்றீர்கள்? எந்த ஒரு பயிற்சியை இங்கே செய்கின்றீர்கள்? அது சக்தியுகத்தில் இருக்காது. பதில்: இங்கே தேகம் உட்பட்ட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்ம அபிமானியாக ஆகி சரீரத்தை விடுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டியிருக்கின்றது. சக்தியுகத்திலே சிரமமின்றி சரீரத்தை விட்டுவிடுவார்கள். இப்போது நாம் ஆத்மாக்கள், நாம் இந்த பழைய உலகம், பழைய சரீரத்தை விட வேண்டும், புதியதை எடுக்க வேண்டும் என்ற உழைப்பு அல்லது பயிற்சியை செய்கின்றீர்கள். சக்தியுகத்தில் இந்த பயிற்சிக்கு அவசியமே இல்லை. பாடல்: தூரதேசத்தில் இருப்பவரே, தூரதேசத்தில் இருப்பவரே என்ற ஆன்மீக பாடல் கூட இருக்கின்றது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். மீண்டும், அதாவது கல்ப கல்பத்திற்கு பிறகும் மீண்டும் தூரதேசத்தில் இருக்கக்கூடியவர் மாற்றானுடைய தேசத்திற்கு இப்போது வந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இது அந்த ஒருவருடைய புகழ் மட்டுமே ஆகும். அவரைதான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அவர் விசித்திரமானவராக, அதாவது சரீரம் இல்லாதவராக இருக்கின்றார். அவருக்கு எந்த சித்திரமும் இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கரரை தேவதைகள் என்று சொல்லப்படுகின்றது. சிவபகவானுடைய மகாவாக்கியம் என்றும் சொல்லப்படுகின்றது. அவர் பரந்தாமத்தில் இருக்கின்றார். அவரை ஒருபோதும் சுகதாமத்தில் இருக்கின்றார் என்று சொல்வதில்லை. துக்கதாமத்தில்தான் அழைக்கின்றார்கள் அவரை. அவர் வருவது கூட இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில்தான். சக்தியுகத்தில் முழு உலகத்திலும் புருஷோத்தமர்களாகிய நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகள் இப்போது தெரிந்து கொண்டீர்கள். மத்திய காலத்தினர்களும் கீழானவர்களும் அங்கே இருப்பதில்லை. இந்த லக்ஷ்மி நாராயணன் உத்தமத்திலும் உத்தம புருஷரல்லவா? இவர்களை அப்படி மாற்றக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா என்று சொல்வார்கள். ஸ்ரீ ஸ்ரீ என்று அந்த சிவபாபாவை தான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சன்னியாசிகள் போன்றவர்களும் கூட தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆக பாபா வந்துதான் இந்த உலகத்தை மேன்மையுடையதாக மாற்றுகின்றார். சக்தியுகத்திலே முழு உலகத்திலும் உத்தமதத்திலும் உத்தம புருஷர்கள் இருக்கின்றார்கள். உத்தமத்திலும் உத்தமம் மற்றும் கீழானதிலும் கீழானதின் வித்தியாசத்தை இந்த சமயத்தில் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். கீழான மனிதர்கள் தங்களுடைய தரக்குறைவை காட்டுகின்றார்கள். நாம் என்னவாக இருந்தோம், இப்போது மீண்டும் நாம் சொர்க்கவாசிகள், அதாவது புருஷோத்தமர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இப்போது இது சங்கம யுகம் ஆகும். இந்த பழைய உலகம்தான் பிறகு புதியதாக மாறுகின்றது என்ற எதிர்பார்ப்பு, அதாவது விருப்பம் உங்களிடையே இருக்கின்றது. பழையதிலிருந்து புதியதாக, புதியதிலிருந்து பழையதாக கண்டிப்பாக மாறியேத்தான் ஆக வேண்டும். புதியதை சக்தியுகம் என்றும் பழையதை இப்போது கலியுகம் என்றும் சொல்லப்படுகின்றது. பாபாதான் உண்மையான தங்கமாவார்.
உண்மையை சொல்லக்கூடியவர். அவரை சத்தியம் என்று சொல்கிறார்கள். அனைத்தையும் சத்தியமாக அவர்தான் கூறுகின்றார். ஈஸ்வரன் சர்வவியாபி என்று இப்போது சொல்லிவிட்டார்கள். இது பொய்யாகும், பொய்யானதை கேட்காதீர்கள் என்று இப்போது சிவதந்தை கூறுகின்றார். தீயதை கேட்காதீர்கள், தீயவற்றை பார்க்காதீர்கள். இராஜகல்வியின் விஷயம் தனிப்பட்டதாகும், அது அல்பகால சுகத்திற்கானதாகும். அடுத்த பிறவி எடுத்தால் மீண்டும் புதிதாக படிக்க வேண்டியிருக்கும், அது அல்பகால சுகமாகும். அதனால் இப்போது இது நீங்கள் படிக்கும் படிப்பு, இது 21 பிறவிகளுக்கும் 21 தலைமுறைகளுக்கும் தலைமுறை என்று சந்ததியை சொல்லப்படுகின்றது. அங்கே ஒருபோதும் அகால மரணம் சக்தியுகத்தில் நடப்பதில்லை. ஆனால் இந்த கலியுகத்திலே பாருங்கள், எப்படியெல்லாம் அகால மரணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஞானத்தில் கூட இறந்து விடுகின்றார்கள். நீங்கள் இப்போது காலனிடம் வெற்றியடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது அமரலோகமாகும். ஆனால் நீங்கள் இப்போது இருப்பது மரணலோகம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். அங்கே முதுமையடையும் பொழுது சக்தியுகத்திலே நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு செல்ல குழந்தையாக சென்று நல்ல இடத்தில் பிறப்போம் என்ற காட்சி ஏற்படுகிறது. ஆனால் இங்கே சரீரத்தை விடுவதற்கு உழைப்பு தேவைப்படும் நிலையில் இருக்கிறார்கள். இங்கே உழைக்கும் விஷயம் அங்கே சாதாரணமாகி விடுகின்றது. இங்கே தேகம் உட்பட்ட என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய உலகத்தை விட வேண்டும். புதிய சரீரத்தை எடுக்க வேண்டும். ஆத்மாதான் சதோ பிரதானமாக இருந்தபோது அழகான சரீரம் கிடைத்தது. பிறகு இந்த ஆத்மா காமசிதையில் அமர்ந்த பின் அதன் மூலம் கருப்பாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். எனவே சரீரம் கூட கருப்பாகத்தான் கிடைக்கின்றது. அழகானவரிலிருந்து அழகற்றவராக ஷியாமாக கருப்பாக ஆகிவிட்டீர்கள். கிருஷ்ணருடைய பெயர் கிருஷ்ணரே ஆகும். பிறகு அவரை ஷியாம் சுந்தர் என்று சொல்கின்றீர்கள். சித்திரங்களில் கூட கிருஷ்ணருடைய சித்திரத்தை கருப்பாக உருவாக்கி விடுகிறார்கள். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. சதோ பிரதானமாக இருந்தபோது சுந்தரராக அழகாக இருந்தார் என்று இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது தமோ பிரதான ஷியாமாக, அதாவது கருப்பாக ஆகியுள்ளார். சதோ பிரதானமானவர்களை புருஷோத்தமர் உயர்ந்தவர்கள் என்றும் தமோ பிரதானமானவர்களை தாழ்வானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாபா எப்போதும் தூய்மையானவர்களாக இருக்கின்றார். அவர் அழகானவர்களாக மாற்றத்தான் இப்போது தந்தை வருகின்றார். வழிபோக்கரல்லவா, கல்ப கல்பமாக தந்தை வருகின்றார். இல்லையென்றால் இந்த பழைய உலகத்தை யார் புதியதாக மாற்றுவார்கள்? இது இப்போது தூய்மையற்ற மோசமான உலகமாக இந்த கலியுகம் இருக்கின்றது. இந்த விஷயங்களை உலகத்தில் யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபா நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றுவதற்காகத்தான் இப்போது இந்த இராஜயோக கல்வியை கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மீண்டும் நீங்கள் தேவதைகளாக ஆவதற்கு நாம் மீண்டும் பிராமணர்களாக ஆகியுள்ளோம். நீங்கள் சங்கமயுக பிராமணர்களாவீர்கள். இப்போது சங்கமயுகம் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதிவிட்டதால் கலியுகம் இன்னும் குழந்தையாக பல ஆண்டுகள் இருக்கின்றது என்று புரிந்து கொள்கின்றார்கள். நாம் இங்கே உத்தமத்திலும் உத்தமமாக கலியுக தூய்மையற்ற நிலையிலிருந்து சக்தியுக தூய்மையானவர்களாக, அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மனதில் புரிந்து கொண்டீர்கள்.
கிரந்தத்திலும் மகிமை இருக்கின்றது. அழுக்கு துணிகளை துவைத்தார், ஆனால் கிரந்தம் படிப்பவர்கள் கூட அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. இந்த சமயத்தில் பாபா வந்து முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். நீங்கள் அந்த தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். பாபாதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை வேறு யாருமே தெரிந்திருக்கவில்லை. பாபாதான் ஞானக்கடலாவார். அவர் சத்தியமானவராக இருக்கின்றார், உயிரோட்டமானவராக இருக்கின்றார், மறுபிறவி அற்றவராக அவர் இருக்கின்றார். பாபாதான் அமைதிக்கடல், சுகக்கடல், தூய்மையின் கடலாக இருக்கின்றார். பாபாதான் வந்து இந்த ஆஸ்தியை நமக்கு கொடுக்கின்றார். அவரைதான் நாம் அழைக்கின்றோம். உங்களுக்கு பாபா இப்போது உங்களுக்காக 21 பிறவிகளுக்காக ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது அழிவற்ற படிப்பாகும். கற்றுத்தரக்கூடியவரும் அழிவற்ற தந்தையாக இருக்கின்றார். நீங்கள் அரைக்கல்பமாக ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். பிறகு இராவண ராஜ்யமாகி இப்போது இராவண ராஜ்யமாக இருக்கின்றது. அரைக்கல்பம் ராமராஜ்யம், அரைக்கல்பம் இராவண ராஜ்யமாக இருக்கின்றது. உயிரினும் மேலானவர் ஒரே ஒரு பாபாதான் ஆவார். ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து அளவற்ற சுகத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். அவர் எங்களுடைய உயிரினும் மேலான அன்பான பரலோகிக தந்தை என்று நீங்கள் நிச்சயத்தோடு சொல்கின்றீர்கள். பிராணன் என்று ஆத்மாவை சொல்லப்படுகிறது. மனிதர்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் அரைக்கல்பத்திற்கு துக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து அமைதி மற்றும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய சிவத்தந்தையே ஆவார். எனவே உயிரினும் மேலானவர் ஆகிவிட்டாரல்லவா. நாம் சக்தியுகத்தில் எப்போதும் சுகமுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மற்றவர்கள் அனைவரும் சாந்திதாமத்திற்கு சென்று விடுவார்கள். பிறகு இராவண ராஜ்யத்தில்தான் துக்கம் ஆரம்பிக்கிறது. துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டாக இருக்கின்றது. இங்கேதான் அவ்வப்போது சுகம், அவ்வப்போது துக்கம் இருக்கின்றது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் கிடையாது. சொர்க்கம் தனிப்பட்டது, நரகம் தனிப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சொர்க்கத்தை தந்தை ராமர் ஸ்தாபனை செய்கின்றார். இந்த நரகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கின்றான். அவனை வருடா வருடம் எரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஏன் எரிக்கின்றார்கள்? அவன் என்ன பொருள் போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை. எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? ராமனுடைய சீதா பகவதியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் என்று எவ்வளவு கதைகளை அமர்ந்து சொல்கின்றார்கள். மனிதர்கள் அப்படி நடந்திருக்கும் என்று புரிந்து கொள்கின்றார்கள். இப்போது நீங்கள் அனைவருடைய தொழிலையும் தெரிந்துள்ளீர்கள். இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. முழு உலகத்தின் வரலாறு புவியலை எந்த ஒரு மனிதனும் தெரிந்திருக்கவில்லை. பாபாதான் தெரிந்திருக்கின்றார். அவரை உலகத்தை படைத்தவர் என்றும் சொல்ல முடியாது. உலகம் இருக்கவே இருக்கிறது. பாபா வந்து இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்ற ஞானத்தை மட்டும்தான் கொடுக்கின்றார். பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு என்ன ஆனது? தேவதைகள் யாருடனாவது சண்டையிட்டார்களா என்ன? எதுவுமே இல்லை. அரைக்கல்பத்திற்கு பிறகு இராவண ராஜ்யம் ஆரம்பமானதின் மூலம் தேவதைகள் இறங்கும் மார்க்கத்தில் சென்று விடுகிறார்கள். மற்றபடி யாரோ யுத்தத்தில் தோற்கடித்தார்கள் என்பதெல்லாம் இல்லை. படை போன்றவற்றின் விஷயம் எதுவுமே சக்தியுகத்தில் இல்லை. சண்டையின் மூலம் ராஜ்யத்தை அடையவும் இல்லை, இழக்கவும் இல்லை. யோகத்திலிருந்து தூய்மையாகி தூய்மையான ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்கின்றீர்கள். மற்றபடி கைகளில் எந்த பொருளும் இல்லை. இது இரட்டை அகிம்சையாகும். ஒன்று தூய்மையின் அகிம்சை,
மற்றொன்று நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. அனைத்திலும் கடுமையான ஹிம்சை காம கோடாரி வீசுவதாகும். காமம்தான் மிகவும் மோசமானதாகும். அந்த காமம்தான் முதல் இடை கடைவரை துக்கம் கொடுக்கிறது. இராவண ராஜ்யத்தில்தான் துக்கம் ஆரம்பமாகிவிடுகிறது, வியாதியும் ஆரம்பமாகிவிடுகிறது. எவ்வளவு அதிக வியாதிகள் இருக்கின்றன! அநேக விதமான மருந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. நோயுற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லவா? நீங்கள் இந்த யோகத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். அங்கே துக்கம் அல்லது வியாதியின் பெயர் அடையாளம் சக்தியுகத்தில் இருப்பதில்லை. அதற்காகவே இப்போது படித்து கொண்டிருக்கின்றீர்கள். பகவான் நமக்கு கற்பித்து நம்மை பகவான் பகவதியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். படிப்பும் கூட எவ்வளவு சகஜமானதாக இருக்கின்றது! அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் முழு சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைத்து விடுகின்றார். யார் யார் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். அவர் நிராகாரமானவராக இருக்கின்றார். அவருடைய உண்மையிலும் உண்மையான பெயரே சிவன் என்பதாகும். நம்மை செய்பவரல்லவா, நன்மை செய்பவரல்லவா, அனைவருக்கும் நன்மையை செய்பவர் ஒரே ஒரு சிவன் ஆவார். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக நமது தந்தை சிவபாபா இருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களாக நம்மை மாற்றுகின்றார். பாபாதான் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை புத்திசாலிகளாக ஆக்கி வெளியிலே கற்றுக் கொடுங்கள் என்று கூறுகின்றார். இந்த பிரம்மா குமார் குமாரிகளும் கற்பிப்பவர்களாவார்கள், சிவபாபாதான் ஆவார். பிரம்மாவின் மூலம் உங்களை தத்தெடுத்திருக்கின்றேன். பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தார்? இந்த விஷயத்தில்தான் குழப்பமடைகிறார்கள். பல பிறவிகளின் கடைசியில் இவரை பிரம்மாவாக தத்தெடுத்திருக்கின்றேன் என்று சிவபாபா கூறுகின்றார். நிறைய பிறவிகள் யார் எடுத்தது? இந்த லக்ஷ்மி நாராயணன்தான். முழுமையாக 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார்கள். ஆகையினால் கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என்று சொல்லிவிடுகின்றார்கள். நாம் தான் சுந்தரமாக இருந்தோம், பிறகு இரண்டு கலைகள் குறைந்தது. கலைகள் குறைந்து குறைந்து இப்போது எந்த கலையுமே இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். இப்போது தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் தூய்மையான சதோ பிரதானமாக ஆவது பாபா கூறுகின்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். இதுதான் ருத்ரஞான யக்கியம் என்பதையும் இப்போது தெரிந்துள்ளீர்கள். யக்கியத்தில் பிராமணர்கள் வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான பிராமணர்கள், உண்மையான கீதையை சொல்லக்கூடியவர்கள். ஆகையினால்தான் நீங்கள் உண்மையான கீதா பாடசாலை என்று எழுதுகின்றீர்கள். அந்த கீதையில் பெயரையே மாற்றிவிட்டார்கள். யார் எப்படி கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள்தான் வந்து எடுப்பார்கள். தங்களுடைய மனதில் கேளுங்கள், நாம் முழுமையான ஆஸ்தியை அடைய முடியுமா? மனிதர்கள் சரீரத்தை விடுகின்றார்கள் என்றால் வெறும் கையோடு செல்கின்றார்கள். அந்த அழியக்கூடிய வருமானம் உடன் செல்லப்போவதில்லை. நீங்கள் சரீரத்தை விட்டீர்கள் என்றால் கை நிறைந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தங்களுடைய வருமானத்தை சேமித்து கொண்டிருக்கின்றீர்கள். மனிதர்களுடைய வருமானங்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். இதைவிட நாம் ஏன் மாற்றி பாபாவிடம் கொடுத்துவிடக்கூடாது? யார் அதிக தானம் தர்மங்கள் செய்கின்றார்களோ அவர்கள் அடுத்த பிறவியில் செல்வந்தர்களாக ஆகிறார்கள், மாற்றிக்கொள்கிறார்கள் அல்லவா? இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்கு புதிய உலகத்திற்கு மாற்றுகின்றீர்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கிடைக்கின்றது. அவர்கள் ஒரு பிறவிக்கு அல்ப காலத்திற்காக மாற்றுகின்றார்கள். ஆனால் நீங்களோ 21 பிறவிகளுக்கு மாற்றுகிறீர்கள். பாபா வள்ளலாவார். இது நாடகத்திலே பதிவாகியுள்ளது. யார் எவ்வளவு செய்கிறார்களோ
அதற்கேற்றபடி பலனை அடைகிறார்கள். அவர்கள் மறைமுகமாக தான புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் அல்ப காலத்திற்காக பலன் கிடைக்கிறது. இது நேரடியானதாகும். இப்போது அனைத்தையும் புதிய உலகத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும். பிரம்மாவை பாருங்கள், எவ்வளவு துணிச்சலான காரியத்தை செய்தார். அனைத்தையும் ஈஸ்வரனுக்காக கொடுத்து விட்டார். நீங்களே கூறுகின்றீர்கள், இவை அனைத்தையும் எனக்கு கொடுங்கள் என்று. இப்போது பாபா கூறுகின்றார், நான் உங்களுக்கு விஸ்வராஜ்யத்தை கொடுக்கின்றேன். பாபா உடனே கொடுத்து விட்டார், யோசிக்கவே இல்லை, முழு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார். எனக்கு விஸ்வராஜ்யம் கிடைக்கின்றது. அந்த போதை ஏறிவிட்டது. லௌகீக குழந்தைகள் போன்ற எதை பற்றியும் சிந்தனை செய்யவில்லை. கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வரன் என்னும் போது பிறகு யாருக்காவது பொறுப்பு இருக்குமா என்ன என்னும்போது எப்படி 21 பிறவிகளுக்கு மாற்ற வேண்டும் என்ற இந்த பிரம்மா பாபாவை பாருங்கள். தந்தையை பின்பற்றுங்கள். பிரஜாபிதா பிரம்மா செய்தாரல்லவா. ஈஸ்வரன் வள்ளலாவார். அவர் இவர் மூலமாக செய்ய வைத்தார். நாம் பாபாவிடம் ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்துள்ளோம் என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள். நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே செல்கின்றது. அப்படிப்பட்ட சங்கடங்கள் வரும், கேட்கவே கேட்காதீர்கள். அப்படி ஏதேனும் நமக்கு நேர்ந்துவிடக் கூடாது என்று வியாபாரிகளின் சுவாசத்தை தன்பிடியில் வைத்துள்ளனர். போர் வீரர்களின் முகத்தை பார்த்து மனிதர்கள் மயங்கி விடுகிறார்கள். இன்னும் போக போக அதிகம் துன்புறுத்துவார்கள். தங்கம் போன்ற எதையும் வைத்து கொள்ள விடமாட்டார்கள். மீதம் உங்களிடம் என்ன இருக்கும்? எதையும் வாங்குவதற்கு பணமே இருக்காது. காகித பணம் போன்றவையும் உதவாது. ராஜ்யம் மாறிவிடுகிறது. கடைசியிலே மிக மிக துக்கமுடையவர்களாகி இறக்கிறார்கள். மிகுந்த துக்கத்திற்கு பிறகு சுகம் ஏற்படும். இது இரத்த விளையாட்டாகும். இயற்கை சீற்றங்களும் ஏற்படும். அதற்கு முன்னால் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை நீங்கள் எடுக்க வேண்டும். சுற்றுங்கள், திரியுங்கள். பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். மற்றபடி நிறைய சங்கடங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதிகம் ஐயோ ஐயோ என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில் ஒரே ஒரு சிவபாபா மட்டுமே நினைவு இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு குழந்தைகளாகிய நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அவருடைய நினைவில் இருந்து கொண்டேதான் சரீரத்தை விட வேண்டும். வேறு எந்த நண்பர்கள் உறவினர்கள் போன்றவர்களின் நினைவு உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பயிற்சியை நீங்கள் சதா செய்ய வேண்டும். பாபாவையே நினைவு செய்ய வேண்டும். மற்றும் நாராயணனாக ஆக வேண்டும். இந்த பயிற்சியை அதிகம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதிகம் பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும். வேறு யாருடைய நினைவும் உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தது என்றால் தோற்றதை போல் ஆகிவிடும். யார் தேர்ச்சி பெறுகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள். பாபாவை எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு செய்கிறீர்கள் அந்த அளவுக்கு தங்களுக்குள் தூய்மை இருக்கும். தங்களுக்குள் கேட்க வேண்டும், கைகளில் ஏதாவது இருந்தது என்றால் அது கடைசி காலத்தில் நினைவிற்கு வரும். கைகளில் ஏதும் இல்லை என்றால் நினைவிற்கு வராது. என்னிடம் எதுவும் இல்லை என்று பாபா கூறுகின்றார். இது நம்முடைய பொருள் இல்லை. அந்த உலக ஞானத்திற்கு பதிலாக இதை பாபா சொல்லும் ஞானத்தை எடுத்தீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கிடைத்துவிடும். இல்லை என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். நீங்கள் இங்கே பாபாவிடம் ஆஸ்தியை எடுக்கத்தான் வருகின்றீர்கள். கண்டிப்பாக நீங்கள் தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். இல்லை என்றால் தண்டனையை அனுபவித்து கணக்கு வழக்கை முடித்துவிட்டுதான் செல்ல முடியும். பதவி எதுவுமே கிடைக்காது. ஸ்ரீமத்படி நடந்தீர்கள் என்றால் கிருஷ்ணரை மடியில் ஏந்துவீர்கள். சொல்கிறார்கள் அல்லவா, கிருஷ்ணரை போல் கணவன் கிடைக்க வேண்டும் அல்லது குழந்தை கிடைக்க வேண்டும் என்று. சிலர் நல்ல விதத்தில் புரிந்து கொள்கிறார்கள், சிலர் தலைகீழாக பேசிவிடுகிறார்கள். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட
செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரத்தை நாமும் கூறிக்கொள்வோம். தாரணைகள். முதலாவதாக, எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் மாற்றி முழு அதிகாரத்தையும் பாபாவிற்கு கொடுத்துவிட்டார், யோசிக்கவே இல்லை. அப்படி பாபாவை பின்பற்றி 21 பிறவிகளுக்கான பலனை சேமிக்க வேண்டும். இரண்டாவதாக, கடைசி காலத்தில் ஒரே ஒரு பாபாவை தவிர வேறு எந்த பொருளும் உங்களுக்கு நினைவுக்கு வராமல் இருப்பதற்கு நீங்கள் நல்ல பயிற்சி செய்ய வேண்டும். நம்முடையது எதுவும் இல்லை, அனைத்தும் பாபாவினுடையது. அல்ஃப் மற்றும் பே, அல்லா மற்றும் ஆஸ்தி, இந்த நினைவின் மூலம் நீங்கள் தேர்ச்சி பெற்று வெற்றி மாலையில் வர வேண்டும். வரதானம். அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலம் அனைத்தையும் மறக்கக்கூடிய, எப்போதும் ஆத்ம அபிமானி ஆகுக. கர்மத்திலும் பேச்சிலும் தொடர்பிலும் மற்றும் சம்பந்தங்களில் அன்பு மற்றும் நினைவு, அதாவது ஆத்ம உணர்வில் அன்பில் மூழ்கியவராக இருந்தீர்கள் என்றால் அனைத்தையும் மறந்துவிட்டு ஆத்ம அபிமானி ஆகிவிடுவீர்கள். அன்புதான் தந்தையின் நெருக்கமான சம்பந்தத்தில் கொண்டு வருகிறது, அனைத்தையும் தியாகம் செய்தவராக ஆகிவிடுகிறது. இந்த அன்பின் விசேஷத்தன்மையின் மூலம் மற்றும் அன்பில் மூழ்கிய நிலையில் இருப்பதன் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களின் பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை விழிப்படைய செய்ய முடியும். இந்த அன்புதான் அதிர்ஷ்டத்தின் பூட்டுக்கான சாவியாகும். இது மாஸ்டர் சாவியாகும். இதன் மூலம்தான் எப்படிப்பட்ட துர்பாக்கியசாலி ஆத்மாவையும் கூட பாக்கியசாலியாக ஆக்க முடியும். ஸ்லோகன். சுய மாற்றத்திற்கான நேரத்தை நிச்சயப்படுத்தினீர்கள் என்றால் உலக மாற்றம் தானாக ஆகிவிடும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.